சேலம் மாநகராட்சியில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் ஓராண்டில் நிறைவடையும் என்று மாநகராட்சி ஆணையர் சதீஷ் தெரிவித்தார். 60 கோட்டங்கள் கொண்ட சேலம் மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் 3 கட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் முதலாம் மற்றும் 3 கட்ட பணிகள் 90% முடிவடைந்த நிலையில் பச்சப்பட்டி பகுதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை சேலம் மாநகராட்சி ஆணையர் சதீஷ் ஆய்வு செய்தார். பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலம் இணைக்கப்பட்டுள்ள வீடுகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரை சேகரித்து அதனை சுத்திகரித்து சுத்தமான தண்ணீராக வெளியேற்றப்படுகிறது. மாநகராட்சியில் உள்ள பசுமை பூங்காக்களுக்கு இந்த தண்ணீர் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் தொழிற்சாலைகளுக்கு இந்த தண்ணீர் தேவைப்பட்டால் குறைந்த விலைக்கு வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மாநகராட்சி பகுதிகளில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளால் 2 கட்ட பணிகள் தாமதமடையும் என்றும் இதனை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் நிதி மூலம் நிறைவேற்றப்படும் என்றும் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் அனைத்தும் இன்னும் ஓராண்டில் முடிவடையும் என்றார். இதுவரை பாதாள சாக்கடை திட்டத்தில் இணைக்கப்படும் வீடுகளுக்கு சதுரடி அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்துள்ளது. தற்போது முடிவடையும் தருவாயில் உள்ள 1 மற்றும் 3 கட்ட பணிகளில் பொதுமக்கள் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இணைத்துக் கொள்ளலாம் என்றார். இதற்கான கட்டணத்தை சொத்து வரி செலுத்தும் போது 10 தவணையாக செலுத்தவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றார். 2nd பேக்கேஜ் 4 அல்லது 5 மாதத்தில் அந்த மேம்பால பணிகளை பொறுத்து. 3rd பேக்கேஜ் சார், 3rd பேக்கேஜ் வந்து மேம்பால பணிகள் வந்து நிறைவு பெற்ற உடனே அங்கே பாதாள சாக்கடை பணிகள் ஆரம்பிச்சு அதில் என்ன ஒரு அதுவும் ஒரு 10% தான் இருக்குது. அது ஒரு 5-6 மாசத்தில் அது முடிஞ்சிடும். இந்த 2nd பேக்கேஜுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு, ஏன்னா டெண்டர் நம்ம மறுபடியும் வைக்க வேண்டியது இருக்குது, ரீ டெண்டர் வச்சு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது, அதுவும் ஸ்மார்ட் சிட்டியில் பணம் வாங்கியாச்சு. ஸோ அதுக்கு மட்டும்தான் ஒரு 1 வருஷ காலம் தேவைப்படும். ஏறக்குறைய ஒரு வருஷ காலத்திற்குள்ளே இது அனைத்து இந்த 3 பேக்கேஜும் முடிஞ்சிடும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் தட் வெள்ளக்குட்டையில் இருக்கிற அந்த 12,000 கனெக்ஷனில் 2,000 கனெக்ஷன் போக மிச்சம் உள்ள 10,000 கனெக்ஷனுக்கு இனிமே அந்தந்த வீடுகளுக்கு மாநகராட்சி சார்பில் நம்ம ஒப்பந்ததாரர்கள் நியமனம் செய்துள்ளோம். அந்தந்த ஒப்பந்ததாரர்கள் அவர்களை வீட்டுக்கு வருவாங்க, அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் மட்டும் அவங்க ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். அவர்களுக்கு எந்த விதமான காசும் அப்பொழுது கொடுக்க வேணாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க தவணை முறை மட்டும்தான். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்லேயே இது இனிமேல் சேர்ந்துடும். அந்தந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸில் 10 தவணைகளாக அவங்க செலுத்திக்கிட்டால் போதும். ஆனால் அந்த ஒப்பந்ததாரர்கள் வீட்டிற்கு வரும் பொழுது எந்த விதமான அவர்களுக்கு பணமும் கொடுக்க வேண்டாம் என்பதை இந்த தருணத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் என்ன, இங்கே சேலம் மாநகராட்சிக்கு பக்கத்தில் இருக்கிற யூனிட்டு அதாவது இண்டஸ்ட்ரீஸ் யாராவது முன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் இதை ஒரு குறைந்த விலை நிர்ணயம் செய்து அவர்கள் இந்த தண்ணியை பயன்படுத்திக்கிறதுக்கும் நாங்கள் தயாராக உள்ளோம். இருந்தாலும் இந்த தண்ணி வீணாக கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சேலம் மாநகராட்சியில் வந்து பசுமை வெளி பூங்காக்கள் விரைவில் நம்மளுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட உள்ளது. அந்த பார்க்கில் உள்ள பார்க்குக்கு நம்மளுக்கு தினந்தோறும் எப்படியும் 1 டேங்கர் லாரி தேவைப்படும். ஏன்னா பார்க்கில் உள்ள செடிகள் அதில் உள்ள புல் தரைகளை வந்து பராமரிப்பு மேற்கொள்வதற்கு, ஸோ அந்த மாதிரி பார்க்கில் மேற்கொள்வதற்கு இந்த ட்ரீட்டட் வாட்டரில் தினமும் லேபில் டெஸ்ட் செய்யப்பட்டு அந்த ட்ரீட்டட் வாட்டரை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்ல தண்ணியை தேவையில்லாமல் விரயம் செய்வதை தவிர்த்து இந்த ட்ரீட்டட் வாட்டரை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு செஞ்சு அந்த லேபில் டெஸ்ட் பண்ணி நல்லா இருக்கிற வாட்டரை மட்டும் அங்கே கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.